Luke chapter 4. லூக்கா நான்காவது அதிகாரம். So still we are in the first temptation. இன்னும் நாம் முதலாவது சோதனையில் தான் இருக்கிறோம். Isn't it? The key to win the temptation is to allow the Spirit to fill us. நாம் சோதனையை ஜெயிப்பதற்குரிய திறவுகோல் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பது. The second thing would be to submit yourself to the leading of the Spirit. இரண்டாவது காரியம் ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு நாம் நம்மை சமர்ப்பிப்பது. Both are equally important. இரண்டுமே மிக முக்கியமான காரியங்கள். God will fill you. கர்த்தர் உங்களை நிரப்புவார். But you must submit to his leading. ஆனால் நீங்கள் அவருடைய வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுத்தாக வேண்டும். Now one of the thing we need to understand is when God would like to lead you, he will never overrule or violate your personal will. அவர் உங்களை வழிநடத்தும் பொழுது ஒரு காரியம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய சுய சித்தத்தை அவர் ஆட்கொள்ளவோ இல்லை என்றால் அதை மேற்கொண்டு கடந்து செல்லவோ விரும்ப மாட்டார். God would always respect your personal will. உங்களுடைய தனிப்பட்ட நிலைமையின் அந்த சித்தத்தை அவர் எப்பொழுதுமே மதிக்கிறவர். You understand what I'm saying? God will never decide for you. உங்களுக்காக தேவன் ஒரு நாளும் முடிவு செய்ய மாட்டார். He will teach you the way. உங்களுக்கு அவர் வழியை காட்டுவார். He will show what's right. எது சரி என்று அவர் காட்டுவார். But you have to decide by using your own will to make your own decisions. உங்களுடைய சுய முடிவுகளை எடுப்பதற்கு நீங்கள் உங்களுடைய சுய சித்தத்தை பயன்படுத்த வேண்டும். God has given you your own mind. உங்களுக்கென்று ஒரு சுய மனதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இல்லையா சிந்தையை கொடுத்திருக்கிறார். And he has given you a free will. உங்களுக்கென்று சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். So unless until you say yes Lord let your will be done, the will of God can never be done. அதனால் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் ஆகக்கடவது என்று நீங்கள் சொல்லாத பட்சத்தில் அவருடைய சித்தம் செயல்படுவது இல்லை. Amen. So Jesus always submitted to the will of the Father. இயேசு எப்பொழுதுமே தம்முடைய பிதாவின் சித்தத்திற்கு தன்னை சமர்ப்பித்தவராய் இருந்தார். You understand that Jesus submitted himself to the will of the Father. பிதாவுடைய சித்தத்திற்கு இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தவராக இருந்தார். He said my meat is to do the will of the Father. அவர் சொன்ன காரியம் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய ஆகாரமாய் இருக்கிறது. Now worship is all about doing his will. ஆராதிப்பதும் அவருடைய சித்தத்தை செய்வது. Now worship is not just singing song. ஏதோ பாடல்களை பாடுவது ஆராதனை அல்ல. Or playing some beautiful music. ஏதோ ஒரு அழகான இசை வாசிப்பதும் ஆராதனை அல்ல. But the worship is all about saying yes to the will of God. ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு ஆம் என்று சொல்வதே அந்த ஆராதனையை குறிக்கிறது. Without saying yes to the will of God, no matter whatever you do, it's not going to be worship. தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஆம் என்று சொல்லாத பட்சத்தில் எவ்வளவு ஆராதித்தாலும் அது ஆராதனை ஆகாது. That's why Jesus said Father seeks true worshippers. அதனால்தான் இயேசு சொன்னார் உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை பிதாவானவர் தேடுகிறார். Amen. That means you have to be true servants of God who do the will of God. அப்படி என்றால் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற உண்மையான தேவனுடைய தாசர்களாய் இருப்பதை குறிக்கிறது. Your worship must be an expression of your submission and surrender to the Lord Almighty. சர்வ வல்லவருக்குரிய சமர்ப்பித்தலுக்கும் அவருக்கு ஏதுவாய் ஒப்பு கொடுத்தலை காட்டுவதுமாக உங்களுடைய ஆராதனை இருக்க வேண்டும். When the devil told Jesus, you know, worship me, what he was trying to say is submit to me. பிசாசானவன் இயேசுவை நோக்கி நீர் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னதின் அர்த்தம் நீர் எனக்கு உம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். You understand what I'm saying? Amen. The devil told Jesus, now look at the stones and convert the stones into bread. பிசாசானவன் இயேசுவை நோக்கி இந்த கற்களை பார்க்கிறீர் அல்லவா, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் என்று சொன்னான். Without wisdom you can never overcome Satan. Listen. நன்றாய் கவனிங்கள், ஞானம் இல்லாமல் சாத்தானை நாம் மேற்கொள்ள முடியாது. You need a more wisdom than Satan. சாத்தானை விட உங்களுக்கு அதிக ஞானம் தேவையாயிருக்கிறது. The Bible says serpent was cunning than all the other animals. வேதம் சொல்கிறது இந்த சர்ப்பமானது மற்ற எல்லா சிருஷ்டிகளை பார்க்கிலும் தந்திரமுள்ளதாயிருந்தது. I do not know why in the world the devil would choose to come in the form of a serpent. இந்த உலகத்தில் ஏன் பிசாசானவன் சர்ப்பத்தின் உருவத்தில் வர வேண்டும் என்று முடிவு செய்தான் என்று தெரியவில்லை. That means that he's going to use a wrong kind of wisdom to really convince you. அப்படி என்றால் ஒரு தவறான ஞானத்தை உங்களை எப்படியாகிலும் சம்மதிக்க தக்கதாக பயன்படுத்துவான் என்ற அர்த்தம். But if you don't have the wisdom of God, you're going to be
yielding to the temptations of the devil. தேவனுடைய ஒரு ஞானம் உங்களுக்குள் இல்லை என்றால் நீங்கள் பிசாசுடைய சோதனைகளுக்கு உங்களை விட்டு கொடுக்கிறவர்களாய் மாறி விடுவீர்கள். Now look at one thing here. இங்கு பார்க்கிற ஒரு காரியம். Who's initiating the conversation? யார் இந்த சம்பாஷணையை துவக்கினார்? Is it Christ or the devil? கிறிஸ்துவா பிசாசா? It was not Christ, it was the devil. பாருங்கள் எப்படியாகிலும் தாக்கி அவர்களை விடவைக்க தக்கதாக இந்த பிசாசின் சக்திகளானது உங்களை கண்காணிக்க தக்கதாய் உங்களை வேவு பார்க்க தக்கதாய் சுற்றி கொண்டிருக்கிறது. So in the spirit realm I want to tell you the demonic kingdom is fully organized one. ஆவிக்குரிய மண்டலத்திலே பிசாசுடைய ராஜ்யமானது ஒரு சரியான ஒழுங்கு முறையிலே செயல்படுகிறதா இருக்கிறது. So don't take anything for granted. அதல எதையும் நீங்கள் எதேச்சையாக எடுத்துக்கொள்ள கூடாது. If you're going to be knocked down, I want to tell you demons are very cunningly they're going to work out temptation to knock you down. உங்களை தாக்குவதற்கும் விடவைப்பதற்கும் பிசாசின் சேனைகள் மிக தந்திரமாக செயல்படுகிறதா இருக்கும். And you know, he is running a parallel kingdom just like the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை போலவே இன்னொரு அவனுடைய ராஜ்யத்தை அவன் செயல்படுத்துகிறான். So he is the prince of the kingdom. அந்த ராஜ்யத்திற்கு அவனே அதிபதி. He is the god of the kingdom. அந்த ராஜ்யத்திற்கு அவனே கடவுள். So Jesus said the prince of the world is coming to me. இயேசு சொன்னார் இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறார். But he also said he has nothing in me. ஆனால் அவர் அதிலும் மேலாக சொன்னது அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. That means he was trying to say there's no common ground between me and Satan. அப்படின்ற அவர் சொல்ல முயற்சித்தது பிசாசுக்கும் இல்லைன்ற சாத்தானுக்கும் எனக்கும் பொதுவான இடம் இல்லை. He was trying to say there's no place where we come together. நாங்கள் இருவரும் ஒன்றாக வருவதற்குரிய ஒரு இடம் இல்லை. Now, a lot of times with many believers this is the problem. அநேக விசுவாசிகள் வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. Now there's a place we come together with the enemy. எதிரியோடு ஒரு இடத்தில் நாம் வருகிறோம். But there's a place we stand against him. சில இடத்தில் அவனுக்கு எதிராகவும் நிற்கிறோம். So sometimes we have a secret law of fire with the world. சில நேரம் ரகசியமாக இந்த அந்தரங்க காதல் உலகத்தோடு உண்டு. No, we have a devotion towards God. தேவனிடத்தில் பக்தியோடு இருக்கிறோம். But we take delight in the things of the world. ஆனால் உலகத்தின் காரியங்களிலே பிரியப்படுகிறவளாயும் இருக்கிறோம். Lot of Christians today they like to be entertained by the world. அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைய நாட்களில் உலகத்தாலே இப்படியாக பொழுது போக்கப்பட விரும்புகிறார்கள். They also like to justify those things. அந்த காரியங்களை அவர்கள் நீதியாகவும் காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள். The Bible says the flesh gives the flesh counts for nothing. வேதம் சொல்கிறது மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. But it's a spirit that quickens. ஆனால் ஆவியே உயிர்ப்பிக்கிறது. So if you're not taught by the word of God, அதனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே போதிக்கப்பட்டிராத பட்சத்தில், you do not know which one is from the world and which one is from God. எது உலகத்திலிருந்து வருகிறது எது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை அறியாமல் இருப்பீர்கள். And a lot of people they perish not because of Satan. சாத்தானாலே அநேக ஜனங்கள் அழிந்து போகவில்லை. Satan is rendered powerless. அவர்கள் to rule over you. உங்களுடைய அறியாமையானது சாத்தானை உங்களை ஆளுகை செய்ய தக்கதாக இடம் கொடுக்கும். Now people get defeated because they don't have the wisdom.
ஞானம் இல்லாதபடியினால் தான் ஜனங்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். They don't have the knowledge of God's word. தேவனுடைய வார்த்தையின் அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். You understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்கள். Because the Bible says he has disarmed all the powers and authorities on the cross and made a public spectacle triumphing over them on the cross. வசனம் சொல்லுகிறது அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு சிலுவையிலே அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். Amen. So he has disarmed it. அவர் ஏற்கனவே அவைகளை உரிந்து கொண்டு விட்டார். He defeated the enemy. அவர் எதிரியை ஏற்கனவே தோற்கடித்து விட்டார். So he cannot have power over you. அதனால் அவனுக்கு உங்கள் மேல் வல்லமை இல்லை. In fact, you have power over the enemy. உண்மையிலே உங்களுக்கு தான் உங்கள் எதிரியின் மேல் வல்லமை இருக்கிறது. Somebody say amen. Amen. You can use the name to cast the demon out. நீங்கள் அந்த பெயரை நாமத்தை பயன்படுத்தி பிசாசை விரட்டலாம். You are an overcomer. நீங்கள் மேற்கொள்ளுகிற நபர். You are a conqueror. நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். You are a winner. நீங்கள் வெற்றி பெற்றவர்கள். So you must think like one. நீங்கள் அப்படியாக சிந்திக்க வேண்டும். No, you must act like one. அப்படியாக நீங்கள் செயல்பட வேண்டும். You must speak like one. அப்படியாக நீங்கள் பேச வேண்டும். You must function in the fullness as a son of God. ஆண்டவருடைய மகனாக அந்த முழுமையில் நீங்கள் செயல்பட வேண்டும். That's why Jesus said. For those who believed in his name, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் he gave them the authority to become the children of God. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Not only we are the children of God, நாம் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, but along with that title and designation, I want to tell you, he has given you power and authority to function as a child of God. அந்த பட்டியலோடு அந்த அந்தஸ்தோடு அவருடைய பிள்ளைகளாக அவருடைய அதிகாரத்திலும் வல்லமையிலும் செயல்படவும் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். You must know your rights. உங்களுடைய உரிமைகள் என்ன என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். You must know your power and authority. உங்களுடைய வல்லமையும் அதிகாரமும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். Are you with me? என்னோடு கூட இருக்கிறீர்களா? So now the devil said, convert the stones into bread. பிசாசானவன் சொன்னான், இந்த கல்லு கல்லுகள் அப்பங்களாகும்படி செய். If you are the son of God, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். Now listen. இப்பொழுது கவனியுங்கள். Doubt is something the devil like to use against you all the time. எப்பொழுதுமே உங்களுக்கு விரோதமாக பிசாசானவன் சந்தேகத்தை பயன்படுத்த விரும்புவான். Doubt is the breeding ground for your failure. உங்களுடைய தோல்விக்குரிய அந்த நிலமே சந்தேகம். When you think about doubt, நீங்க சந்தேகத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது the devil can ask you a lot of questions. பிசாசு உங்களை அநேகம் கேள்விகளை கேட்கலாம். He can put in your mind a lot of ideas. உங்களுடைய மனதில் அநேக யோசனைகளை போடலாம். Just to test you whether you are doubting God. நீங்கள் தேவனை சந்தேகிக்கிறீர்களா என்பதை சோதிக்கும்படி. When you doubt God, that's going to be your problem. நீங்கள் தேவனை சந்தேகிப்பீர்கள் என்றால் அது உங்களுடைய பிரச்சனை. You doubt God because you do not know his word. அவருடைய வார்த்தை தெரியாதபடியால் தான் நீங்கள் தேவனை சந்தேகிக்கிறீர்கள். We know about his word. அவருடைய வார்த்தையை பற்றி நமக்கு தெரியும். But we do not know his word. ஆனால் அவருடைய வார்த்தை நமக்கு தெரிவது இல்லை. There's a difference. அங்கே வித்தியாசம் உண்டு. You understand what I'm saying? Knowing the word means getting to know the word by acting upon the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வது என்பது அந்த வார்த்தையின் அடிப்படையிலே செயல்படுவது. Amen. Now when you go to a theory class for driving, or ஓட்டுவதை பற்றியாக படிக்க நீங்கள் செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Maybe you know all the informations about how to drive a car. ஒரு காரை எப்படி ஓட்டுவது என்பதை குறித்ததான எல்லா தகவல்களையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You can even write an exam and pass. ஒருவேளை அதற்குரிய எல்லா எக்ஸாமையும் நீங்கள் எழுதி நீங்கள் ஜெயிக்கலாம். But the real knowledge comes only when you try to drive the car. ஆனால் உண்மையான அறிவு எப்பொழுது வருகிறது என்றால் நீங்கள் அந்த வாகனத்தை ஓட்ட முயற்சிக்கும் பொழுதுதான் வருகிறது. You must put into action all that you learned in theory. இப்படியாக படித்த காரியங்களை நீங்கள் பரீட்சையில் ஜெயித்ததை பயிற்சியில் கொண்டு வரும் பொழுதுதான் அறிந்து கொள்கிறீர்கள். Now it's no longer just knowledge, now it has become an experience. இது இப்பொழுது வெறும் அறிவு மாத்திரமல்ல, இப்பொழுது உங்கள் அது அனுபவமாய் மாறுகிறது. Lot of people, they don't experience the word of God. அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை அனுபவம் ஆக்குவதே இல்லை. They have just got intellectual knowledge. ஏதோ ஒரு அறிவுபூர்வமான அறிவையே பெற்றிருக்கிறார்கள். That's why doing the word
is very important. அதனால தான் வார்த்தை செய்வது என்பது மிக முக்கியமானது. James 1:21 I think the Bible say do not deceive yourselves just by hearing the word. யாக்கோபு 1:21 என்று நான் நினைக்கிறேன் வசனத்திலே நாம் இப்படியாக வஞ்சிக்கப்படக்கூடாதாம் வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்தால் வஞ்சிக்கப்படுகிறோம். No, this is very interesting. People can listen to the word and still be deceived. இது ஒரு சுவாரஸ்யமானது. ஜனங்கள் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருந்தாலுமே வஞ்சிக்கப்பட முடியுமா? Now you can listen to the word and still be deceived. நீங்கள் இப்பொழுது வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கலாம் ஆனாலும் வஞ்சிக்கப்பட முடியும். How it's going to happen? எப்படி சம்பவிக்கும்? As long as you don't do the word, you're deceiving yourself. பாருங்கள் நாம் வார்த்தையை செயல்படுத்தாத பட்சத்திலே வஞ்சிக்கப்பட முடியும். You understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? That's what the Bible says, become doers of the word of God. அதனால் வேதம் சொல்கிறது நாம் வார்த்தையை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். Now a lot of people they don't do the word of God. அநேகர் இந்த நாட்களில் வார்த்தையை செய்கிறதே இல்லை. God wants you to be a doer of God's word. ஆண்டவர் நீங்கள் வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் மாற விரும்புகிறார். So the question of knowing more and more of God's word. இதேதோ அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வதை பற்றினது அல்ல. But doing God's word matters the most. எப்படி வார்த்தையின்படி செய்கிறோமோ அதுதான் மிக முக்கியமானது. We listen to God only to obey. நாம் கீழ்ப்படிய தக்கதாகத்தான் கர்த்தரிடத்தில் வார்த்தையை கேட்கிறோம். The devil told Jesus. பிசாசு இயேசுவை நோக்கி சொன்னான். If you are the son of God. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். Who said he was not? யார் அவர் இல்லை என்று சொன்னது? He doesn't need a certificate from Satan. பிசாசினிடத்திலிருந்து ஒரு சான்றிதழ் இயேசுவுக்கு தேவையில்லை. Jesus knew who he was. இயேசுவுக்கு தான் யார் என்று நன்றாகவே தெரியும். I want to ask you, do you know who you are? உங்களை பார்த்து கேக்குறேன் நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? Lot of times people can question you. அநேக முறை ஜனங்கள் உங்களை பார்த்து கேள்விகள் கேட்கலாம். Situations can question you. சூழ்நிலைகள் உங்களை பார்த்து கேள்விகள் கேட்கலாம். Demonic powers may try to infuse a lot of doubts in your mind. பிசாசின் வல்லமைகள் அநேக சந்தேகங்களை உங்களுடைய மனதிலே புகுத்த நினைக்கலாம். But you must know who you are. ஆனால் நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். No, you must say, no, I am born of God. நீங்கள் சொல்ல வேண்டும் நான் தேவனாலே பிறந்த நபர். No, God is my perfect father. தேவன் என்னுடைய பரிபூர்ணமான தகப்பன். I no longer live, but Christ is the one who lives in and through me. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலும் என் மூலமாயும் ஜீவிக்கிறார். I am a conqueror, I am an overcomer. நான் ஜெயிக்கிற, நான் மேற்கொள்ளுகிற நபர். I am the light and the salt for this earth. இந்த உலகத்திலே நானே உப்பும் வெளிச்சமுமாய் இருக்கிறேன். I am seated with Christ in the heavenly realm. வான மண்டலத்திலே கிறிஸ்துவோடு கூட அவருடைய வலது பாரிசத்திலே நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். When I bind, it's going to be bound from heaven. When I loose, it's going to be loose from heaven. நான் கட்டும் பொழுது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். நான் கட்டவிழ்க்கும் பொழுது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். If you know who you are, நீங்கள் யார் என்று அறிந்திருப்பீர்கள் என்றால், then begin to function in that authority and power. நீங்கள் அந்த அதிகாரத்திலும் வல்லமையிலும் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். Somebody say amen. Amen. Hallelujah. If you are dressed like a policeman, behave like one. நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரியை போல் உடை அணிந்திருப்பீர்கள் என்றால் அதே போல் தான் செயல்பட வேண்டும். If you are a soldier, if you are dressed up as a soldier, then function like one. ஒரு ராணுவ வீரனை போல நீங்கள் உடை அணிந்திருப்பீர்கள் என்றால் போர் சேவகரை போல தான் இருக்க வேண்டும். If you put on the coat of a doctor, then you have to function like a doctor. ஒரு மருத்துவரை போல நீங்கள் உடை அணிந்திருப்பீர்கள் என்றால் ஒரு மருத்துவரை போல நீங்கள் செயல்பட்டாக வேண்டும். A lot of people they fail in the functioning part of being a child of God. ஒரு தேவ பிள்ளையாக ஒரு செயல்படுத்துகிற வல்லமையில் அநேகர் தோல்வியுற்றிருக்கிறார். A lot of times it looks like a soldier who cannot shoot. அநேகர் இப்படியாக சுட முடியாத போர் சேவகரை போல இருக்கிறார். Like an athlete who cannot run. ஓட முடியாத ஓட்ட பந்தய வீராங்கனையை போல இருக்கிறார். Like a doctor who cannot do the surgery. பாருங்கள் அறுவை சிகிச்சை செய்ய முடியாத மருத்துவரை போல இருக்கிறார். You got a designation but you do not know how to function in the designation. பாருங்கள் பதவி இருக்கிறது ஆனால் அதில் செயல்படக்கூடிய அறிவு இல்லை. Jesus said, now you are born of God. இயேசு சொன்னார், நீங்கள் இப்பொழுது தேவனாலே பிறந்திருக்கிறீர்கள். So I have given you authority as a child of God. ஆதலால் தேவனுடைய பிள்ளையாக உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். Jesus said, take my name. இயேசு சொன்னார், என் நாமத்தை எடுத்துக்கொள். No, take my position. என்னுடைய அந்த இடத்தை எடுத்துக்கொள். You are going to be my ambassador. நீ என்னுடைய ஸ்தானாபதியாக இருக்க போகிறாய். Command and bind. இப்படியாக கட்டவும் கட்டளை இடவும். Rule over everything. எல்லாவற்றின் மேல் ஆளுகை செய்யவும். Somebody shout hallelujah. Amen. So God has blessed you with an anointing for dominion. ஆதலால் ஆளுகை செய்யக்கூடிய அபிஷேகத்தோடு கர்த்தர் உங்களை
ஆசீர்வதித்திருக்கிறார். Never ever think that you are a victim. ஒரு நாளும் பாதிக்கப்பட்டவளாக உங்களை நினைத்துக் கொள்ளாதீர்கள். No, don't have a mentality of a victim. ஏதோ பாதிக்கப்பட்டதுடைய மனநிலை உங்களுக்கு இருக்க கூடாது. Don't see yourself being victimized by situation, people all the time. எப்பொழுதும் சூழ்நிலைகளாலும் மக்களாலும் பாதிக்கப்பட்டவளாகவே பாதிக்கப்பட்டவளை போல் இராதிருங்கள். Are you listening to what I'm saying? நான் சொன்னதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Defeated in your mind is you're going to be defeated all the time. உங்களுடைய சிந்தையில் நீங்கள் தோல்வியுற்றீர்கள் என்றால் எப்பொழுதும் தோல்வி காணுகிறவளாய் இருப்பீர்கள். Your mind is the battleground. என்ற உங்களுடைய சிந்தையே யுத்தத்தின் இடமாய் இருக்கிறது. The enemy would like to capture that battleground. அந்த போர்க்களத்தை எதிரியானவன் பிடிக்க விரும்புவார். You would like to implant lies in your mind. உங்களுடைய சிந்தையில் பொய்களை அப்படியாக நிலைநிறுத்த விரும்புவார். Lord of the lies of Satan may look like very wisdom. And may have even a human logic. பாருங்கள் சாத்தான் அப்படியாக புகுத்துகிற அநேக பொய்யின் தோற்றங்கள் எப்பொழுதுமே ஞானத்தின் தோற்றத்தை போலவும் யதார்த்தத்தை போலவும் தான் வரும். It has an appearance of wisdom. ஒரு ஞானத்தின் தோற்றம் உண்டு. But it doesn't have wisdom. ஆனால் அதில் ஞானம் இல்லை. All the glitters is not gold. மின்னவதெல்லாம் பொன் அல்ல. You understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? So now I want to ask you a question. உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். Where do you look for wisdom? எங்கே நீங்கள் ஞானத்தை பார்ப்பீர்கள்? No, you don't need to answer me. நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். No, a lot of things we talk. அநேக காரியங்களை பேசுகிறோம். We give our opinion. நிறைய அபிப்பிராயங்களை சொல்கிறோம். About anything we talk about and we give our opinion. எதை பற்றியாகிலும் நாம் அதிகமாய் பேசுகிறோம். நம்முடைய அபிப்பிராயங்களை கொடுக்கிறோம். Where is your wisdom coming from? உங்களுடைய ஞானம் எங்கே இருந்து வருகிறது? Now what is the source of your wisdom? உங்களுடைய ஞானத்தின் ஆதாரம் என்ன? Are you connected to the word of God? தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா? Are you taught by the word of God? தேவனுடைய வார்த்தையினாலே போதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? Are you educated by the word of God? தேவனுடைய வார்த்தையினாலே தேர்ச்சி அடைந்திருக்கிறீர்களா? Now a lot of people they are Bible literate. அநேகர் வேதத்தை இப்படியாக கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். But they have only a bookish knowledge. ஆனால் இது புத்தக அறிவை போன்றது. But they don't have a revelation. ஆனால் வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லை. Revelation comes through the Holy Spirit. என்றால் வெளிப்பாடு பரிசுத்த ஆவியின் மூலமாய் தான் வருகிறது. Because he is the one who is going to guide you into all the truth. என்றால் அவர் ஒருவர் தான் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி செல்வார். So when you read your Bible, அதாவது உங்களுடைய வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது, you must be guided by the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும். When your mind is renewed by the word. நீங்கள் உங்களுடைய மனதை வேதத்தினாலே மறுரூபமாக்கும் பொழுது. No, you have the mind of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் உண்டாகும். And you develop partnership with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் ஒரு பங்கு நிலைமை உண்டாக்கிக் கொள்வீர்கள். Through that word you receive the power and authority of Jesus Christ. அந்த வார்த்தையின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். And you begin to speak on behalf of Jesus Christ. ஆதலால் இயேசு கிறிஸ்துவின் சார்பாக நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள். And the Father God is going to release the kingdom power through you when you act according to the word. பிதாவாகிய தேவன் ராஜ்யத்தின் வல்லமையை நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் மூலமாக அவர் கட்டவிழ்க்க ஆரம்பிப்பார். Amen. So whenever the devil talks now with an if, be careful. அதனால் பிசாசானவன் எப்பொழுதும் ஆனால் என்ற வார்த்தை பயன்படுத்தினால் கவனமாக இருங்கள். Know who you are. நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். Amen. The first thing every morning you get up, you say, I am a child of God. ஒவ்வொரு காலையில் நீங்கள் எழும்பும் பொழுதும் சொல்லுங்கள், நான் தேவனுடைய பிள்ளை. Amen. I am blessed and highly favored. நான் ஆசீர்வதிக்கப்பட்டு மிகுந்த தயவை பெற்றும் இருக்கிறேன். God is with me and God is for me. கர்த்தர் என்னோடும் எனக்காகவும் இருக்கிறார். I am never abandoned nor forsaken. நான் ஒரு காலம் புறக்கணிக்கப்பட்டு போகவும் இல்லை, தள்ளப்படவும் இல்லை. This day is going to be a beautiful day because I have brand new grace this morning. இந்த காலை வேளையில் புதிதான கிருபை எனக்கு இருக்கிறபடியால் இது புதிதான நாளாய் இருக்கிறது. Now I move and operate in the kingdom of God. நான் தேவனுடைய ராஜ்யத்திலே அசைந்து செயல்படுகிற நபராய் இருக்கிறேன். Angels are my colleagues. பரிசுத்த தூதர்கள் என்னோடு கூட இருக்கிறவர்கள். I have a supernatural wisdom. I have a supernatural ability. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானமும் பலனும் எனக்கு உண்டு. Not by mind or by power but by spirit I can do everything. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். A lot of times I keep saying this. अनेक முறை நான் இதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். You receive everything from God by opening your mouth
and speaking it out. பாருங்கள் நீங்கள் வாய்களை திறந்து வெளியரங்கமாக சொல்வதினாலேயே தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறீர்கள். That's why I tell you, when you come to church, don't be a spectator. அதனால்தான் நான் சொல்லுகிற காரியம், சபைக்கு நீங்கள் வரும் பொழுது பார்வையாளராக வராமல் இருங்கள். Don't keep quiet when everybody says amen. எல்லாரும் ஆமென் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அமைதியாக இருக்க கூடாது. When everybody claps hands, don't be a spectator. எல்லாரும் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் பொழுது பார்த்து கொண்டிருக்க கூடாது. We receive by agreement. நாம் ஒருமனப்பட்டு தான் பெற்றுக் கொள்கிறோம். We celebrate the word of God. நம் தேவனுடைய வார்த்தையை கொண்டாடுகிறோம். You become what you believe. நீங்கள் விசுவாசிப்பதை வைத்தே நீங்கள் மாற போகிறீர்கள். You don't become what you feel. நீங்கள் உணர்வதை வைத்து நீங்கள் உருவாக போவது இல்லை. Sometimes you don't even feel like a child of God. ஒருவேளை நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக உணர மாட்டீர்கள். You understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? But it doesn't mean that you are not a child of God. அதனாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இல்லாமல் போக முடியாது. You are a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைதான். Now whether you feel like one or not doesn't matter. You have to open your mouth and keep on saying that I am a child of God, because it is written so. எழுதி இருக்கிறபடியாலே நான் உணர்கிறேனோ இல்லையோ நான் தேவனுடைய பிள்ளை தான் என்று நீங்கள் வாய் திறந்து சொல்ல வேண்டும். Don't be a feeling Christian. ஏதோ உணர்கிற கிறிஸ்தவராய் இராதிருங்கள். Now be a believing Christian. விசுவாசிக்கிற கிறிஸ்தவராய் இருங்கள். Your faith is your ability. உங்களுடைய விசுவாசமே உங்களுடைய பலனாய் இருக்கிறது. Your faith makes you overcome. உங்களுடைய விசுவாசமே உங்களை மேற்கொள்ள செய்கிறது. The Bible says, Everyone who is born of God overcomes the world. தேவனாலே பிறந்தவன் எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான். If I am born of God, I overcome the world. நான் தேவனாலே பிறந்த நபர் என்றால் நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். That means I can have dominion over the world. அப்படின்ற உலகத்தின் மேலே எனக்கு ஆளுகை உண்டு. I could be tempted. நான் ஒருவேளை சோதிக்கப்படுகிறேன். But still I have dominion over sin. ஆனாலும் பாவத்தின் மேல் எனக்கு ஆளுகை உண்டு. I have dominion over situation. சூழ்நிலைகளின் மேல் எனக்கு ஆளுகை உண்டு. I have dominion over witchcraft. பில்லி சுனைத்தின் மேலே எனக்கு ஆளுகை உண்டு. I got the dominion anointing. எனக்கு ஆளுகை செய்கிற அபிஷேகம் உண்டு. Because I move and operate in the spirit realm. என்னடா நான் ஆவிக்குரிய மண்டலத்திலே அசைந்து செயல்படுகிற நபராய் இருக்கிறேன். I don't function in the physical. இந்த இயற்கையில் அல்ல. I don't react to the physical. இயற்கையில் நான் செயல்பட அழைக்கப்படவில்லை. By faith I move up in a higher dimension. நான் விசுவாசத்தினாலே உயர்தர பரிமாணத்திற்குள் செல்கிறேன். And that's where I'm seated with Christ in the heavenly realm. அங்கே தான் நான் ஆவிக்குரிய மண்டலத்திலே கிறிஸ்துவோடு கூட நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். So with Jesus I move and operate in the authority and power of Jesus Christ. ஆதலால் இயேசுவோடு கூட இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலும் அதிகாரத்திலும் நான் செயல்படுகிறேன். Amen. So you must know who you are according to the word. அதனால் வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். Hallelujah. So I would like to advise you, rediscover yourself in the light of God's word. அதனால் கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நீங்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். I don't care who thinks what about you. யார் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று எனக்கு அக்கறை இல்லை. I don't even care how you feel about yourself. உங்களை குறித்து நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று கூட நான் அக்கறை கொள்ளவில்லை. But I know only one thing, the one who created whatever he has said in his word concerning you, that is the ultimate truth. ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறாரே, அவர் அவருடைய வார்த்தையில எதையெல்லாம் உங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரோ அதுவே சத்தியமானது. Hallelujah. Amen. It is yours for the believing. விசுவாசிக்கிற உங்களுக்கே அது உரியது. What did I say? எதை நான் சொன்னேன்? It is yours for the believing. நீ விசுவாசிக்கிற உங்களுக்கே அது உரியது. If you believe, you will see the glory of God. நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். Amen. For him who believes, all things are possible. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். Amen. Your faith has got a lot of value in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களுடைய விசுவாசத்திற்கு அதிகமான மதிப்பு உண்டு. Nothing gets God excited more than your faith. உன்னுடைய விசுவாசத்தை விட எதுவும் பெரிய பிரமிக்கத்தக்க பரவசத்திற்குரியது இல்லை. Amen. So when you operate in faith, you demand the attention of God. நீங்கள் விசுவாசத்தில் செயல்படும் பொழுதே தேவனுடைய அந்த கவனத்தை ஈர்க்கிறீர்கள். So the devil said, if you are the son of God. பிசாசு சொன்னான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். No, sometimes I used to think. சில நேரம் நான் அப்படி சிந்திப்பது உண்டு. You could have straight away said, Son of God. நேரடியாக சொல்லி இருக்கலாமே, தேவனுடைய குமாரனே. ஹலோ Son of God. ஹலோ தேவனுடைய குமாரனே. Can you turn the stones into bread? இந்த கல்லை அப்பமாகும்படி செய்யலாமே. No, he wouldn't do that. அவன் அப்படி செய்யவில்லை. What did he say? என்ன சொன்னான்? If you are the Son of God. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். What a dirty fellow he is. என்ன ஒரு அசிங்கமான ஆளாக இருக்கிறான். You know, he is trying to
sabotage the identity of Jesus. இயேசுவின் அந்த அடையாளத்தையே அந்த சேதப்படுத்தும்படியாக செய்கிறார். He is trying to question his identity as a son of God. தேவனுடைய குமாரன் என்ற அந்த அடையாளத்தை கேள்வி கேட்கிறார். I want to tell you, you have the identity as a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்ற அந்த அடையாளத்தை பெற்றிருக்கிறீர்கள். Don't lose it. அதை இழக்காதிருங்கள். Amen. Hallelujah. God has saved you. கர்த்தர் உங்களை இரட்சித்திருக்கிறார். He has cleansed you by his blood. அவருடைய இரத்தத்தினாலே அவர் சுத்திகரித்திருக்கிறார். Sometimes we fall down. சில நேரம் நீங்கள் விழலாம். Quickly get up. விரைவாக எழுந்து கொள்ளுங்கள். Confess your sins. இந்த பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். Renounce your sins. இந்த பாவங்களை புறக்கணியுங்கள். And move forward in Jesus name. இயேசுவின் நாமத்திலே முன்னேறி செல்லுங்கள். God is there to always give you a helping hand. ஆண்டவர் எப்பொழுதே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கரங்களோடு இருக்கிறார். Amen. That's why the Bible says there's no condemnation to anyone who is in Jesus Christ. அதனால்தான் வேதமும் சொல்கிறது கிறிஸ்துவுக்குள் ஒருவருக்கும் அந்த குற்றப்படுத்துகிற நிலைமை இல்லை. God knows the worst about you. என்னால் கர்த்தருக்கு உங்களுடைய மிக மோசமான நிலைமை தெரியும். But he was trying to tell you, no, you must be honest. ஆனால் அவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். What did he say? எதை நான் சொன்னேன்? God wants you to be honest. கர்த்தர் உங்களை நேர்மையானவராய் இருக்க விரும்புகிறார். No, he doesn't expect you to be perfect. உங்களை பூரணமானவராய் இருக்க அவர் சொல்லவில்லை. Because the spirit of God is going to work in your life until the day you breathe your last breath. என்னால் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கடைசி மூச்சை விடும் வரைக்கும் உங்களுக்குள்ள அவர் பூரணப்படுத்தும்படியாக கிரியை செய்வார். We are being perfected. நாம் பூரணப்படுத்தப்படுகிறோம். Amen. The process will go on until the day we die. நாம் மரிக்கும் நாள் வரை அந்த செயலாக்கம் தொடர்ந்து இருக்கும். But I know only one thing. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும். My Bible says. என் வேதம் சொல்கிறது. Now that I finish, how do I know that I finish well? எப்படி நான் சரியாக முடிப்பேன் என்பதை அறிந்து கொள்ளுவேன். Because according to my faith, என்னால் என்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையில், it's not about me, என்னை குறித்தது அல்ல அது, it's about the one who saved me, என்னை இரட்சித்தவரை பற்றினது. So now, ஆதலால் இப்போ, now how did you get saved? எப்படி நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்கள்? Did you do any kind of help to Jesus to get you saved? நீங்கள் இரட்சிக்கப்படத்தக்கதாக இயேசுவுக்கு ஏதாகிலும் உதவி செய்தீர்களா? Lord, you do 80%, I'll do 20%. நீர் 80% செய்யும், நான் ஒரு 20% செய்கிறேன் என்று சொன்னீர்களா? Now, when you want to help people, you say that, right? நாம் ஜனங்களுக்கு உதவி செய்யும் போது அப்படி சொல்லுகிறோம். And now, I'll give you 80,000, you put 20,000. Come on, you can start your business. பார், உன் வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டுமா? நான் ஒரு 80,000 கொடுக்கிறேன், நீ ஒரு 20,000 போடு என்று சொல்லுகிறோம். Did we get into any kind of deal with Jesus like that? இயேசுவோடு அப்படி ஏதாவது ஒரு டீலுக்குள்ள போனோமா? No, I don't think so. இல்லையே. No, we were helpless as sinners. பாவிகளாய் நாம் உதவியற்றவர்களாய் இருந்தோம். But while we were still sinners, Jesus Christ came into the world and he died for you and me. ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தாரே. So we are saved by grace plus nothing. நாம் கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டோம், அதற்கு மேலாக ஒன்றுமில்லை. Somebody say amen. Amen. Hallelujah. So now after being saved, அதனால் இரட்சிக்கப்பட்ட பிறகு, now இப்பொழுது, don't try to live your life by your own righteousness. உங்களுடைய சுய நீதியினாலே உங்களுடைய வாழ்க்கையை நடத்த முயற்சி செய்யாதிருங்கள். Because he is the one who saved you. என்றால் அவரே உங்களை இரட்சித்தவர். Because you could not save yourself. என்ன உங்களை உங்களாலே இரட்சிக்க முடியவில்லை. He saved you when you were in a very helpless situation. நீங்கள் உதவியற்ற நிலையில் இருந்தபடியினாலே அவர் உங்களை இரட்சித்தார். So after being saved, அதனால் இரட்சிக்கப்பட்ட பிறகு, now he says, அவர் சொல்கிறார், now don't try to run the show by your own righteousness. உம்முடைய சுய நீதியினாலே இப்போது உம்முடைய வாழ்க்கையை நடத்தாதே. Now depend upon me. என்னை நீ சார்ந்து கொள். As much I saved you, எந்த அளவுக்கு உன்னை நான் இரட்சித்தேனோ, now I'm going to help you to run your race. உம்முடைய ஓட்டத்தை ஓட நான் உனக்கு உதவி செய்வேன். So I want to come back to the question one more time. மறுபடியும் நான் அந்த கேள்விக்கு வர விரும்புகிறேன். How do I know that I'm going to finish well? எப்படி நான் நன்றாக முடிப்பேன் என்பதை அறிந்திருக்கிறேன். Even for a lot of people who have taken baptism, அநேக ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கூட, no, they are not even sure whether they will go to heaven. அவர்கள் பரலோகம் போவார்களா என்று நிச்சயம் இல்லை. No, they have a lot of doubt. அவர்களுக்கே சந்தேகம் இருக்கிறது. If I die today, இன்று நான் மரித்தேன் என்றால், the way I am, நான் இருக்கிற நிலைமையை பார்த்தா, will I go to heaven? நான் பரலோகம் போவேனோ? A lot of people are not sure. அநேகருக்கு நிச்சயம் இல்லை. But still we are in the church. ஆனாலும் சபைக்குள்ள தான் இருக்கிறோம். Still we have made the covenant with God through waters of baptism. ஆனாலும் இந்த ஞானஸ்தானத்திலே தேவனோடு உடன்படிக்கையும் செய்திருக்கிறோம். No, we say, I am a friend of God. ஆனால் தேவனுடைய நண்பன் நான். But still we live with doubts. ஆனாலும் சந்தேகங்களோடு தான் வாழ்கிறோம்.
I want to tell you. நான் உங்களுக்கு சொல்லட்டும். How do I know that I finish well? எப்படி நான் நன்றாக முடிப்பேன் என்பதை அறிந்திருக்கிறேன். இது உங்களை பற்றினது அல்ல. It's about the one who saved you. உங்களை இரட்சித்தவரை பற்றினது. Hallelujah. He's not somebody who can save someone and still not being able to keep him until the day of eternal life. பாருங்கள் அந்த நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் பாதுகாக்க முடியாமல் ஒருவரை ரட்சிக்கிறவர் இயேசு அல்ல. Then Jesus would be a failure. அப்படி என்றால் இயேசு ஒரு தோல்வியுற்றவராக இருக்க வேண்டும். Only to save people while they go back to their sin and still go to hell. பாருங்கள் இப்படி நரகத்திற்கு போகும்படியாக பாவத்திற்குள் விழுந்து போகிற நிலையில் ரட்சிக்க வேண்டியவராய் இருப்பார். No, that's not the kind of Jesus we serve. அப்படிப்பட்ட இயேசுவுக்கு நாம் ஊழியம் செய்யவில்லை. We are forgiven. நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். At the same time, அதே சமயம் He has given you the power to overcome sin. பாவத்தை மேற்கொள்ள உங்களுக்கு அவர் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். Amen. Praise the Lord. Amen. Now my Bible says இப்போ தேன் வேதம் சொல்கிறது He is the one who has begun a good work in your life. அவரே உங்களுடைய வாழ்க்கையில் நற்கிரியை தொடங்கினவர். And he is able to complete it. அவரே அதை முடிக்கவும் வல்லவர். So let me ask you a question. உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கட்டும். Who began a good work? யார் உங்கள் வாழ்க்கையில் நற்கிரியை தொடங்கினவர்? Definitely not you, right? நிச்சயமாக நீங்கள் அல்லவே. நீங்களா? So who will finish it? யார் முடிப்பது அப்படி என்றால்? Somebody shout Jesus. சத்தமா இயேசுவே முடிப்பார். He began a good work in your life. அவரே உங்களுடைய வாழ்க்கையை நற்கிரியை தொடங்கினவர். And he's going to complete it. அதே அவரே முடிப்பார். That's why he's called as the author and the finisher of our faith. அதனால்தான் அவர் நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவரும் அதை முடிக்கிறவரும் என்ற பெயரை பெற்றவர். Somebody shout hallelujah. Hallelujah. We must be strong in our faith. நம்முடைய விசுவாசத்தில் நாம் பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். Our faith is going to get a final touch when we breathe our last breath. நாம் கடைசி மூச்சை விடும் பொழுது நம்முடைய விசுவாசத்தின் கடைசி தொடுதல் உண்டாகும். That's why in Jude we read the Bible says contend for your most holy faith. அதனால்தான் யூதா எழுதின அந்த நிருபத்திலே நாம் பார்க்கிறோம் நம்முடைய மகா பரிசுத்த விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும். Amen. Hallelujah. We are not now fighting for money. நாம் பணத்திற்காக போராடவில்லை. We are not wrestling with sickness. வியாதியோடு நாம் போராடவில்லை. We are not wrestling with people. மனுஷரோடு நாம் போராடவில்லை. But we are contending, we are wrestling to keep up our most holy faith. நம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வதற்கே போராடுகிறோம். Because he is the pioneer and the perfecter of your faith. ஏனென்றால் அவரே இந்த விசுவாசத்தை ஆரம்பித்தவர் மாத்திரமல்ல அதை முழுமைப்படுத்துகிறவர். And that's why Paul says when he was about to die he says I kept my faith. அதனால்தான் பவுல் சொல்கிறான் நான் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Yes, I run the race. நான் என் ஓட்டத்தை ஓடினேன். But still my faith is alive. ஆனாலும் என் விசுவாசம் உயிரோடு இருக்கிறது. Somebody shout hallelujah. Keep your faith alive. உடைய விசுவாசத்தை அப்படி உயிருள்ளதாக காத்து. You can lose anything. உடைய வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். But don't trade your faith with the devil for something else. ஆனால் பிசாசுக்காக எதையோ ஒன்றுக்காக உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் ஏலம் போட்டு விடாதீர்கள். Amen. As long as you have faith. விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் வரைக்கும். Nobody can conquer you. ஒருவர் கூட உங்களை ஜெயிக்க முடியாது. Your faith will overpower everything. என்னோட விசுவாசம் மற்ற எல்லாவற்றையும் மேற்கொண்டு விடும். Taking up the shield of faith by which you can extinguish all the fiery arrows of Satan. நீங்கள் அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது பிசாசானவன் எய்யும் எல்லா அக்னி அஸ்திரங்களையும் அவித்து போட முடியும். Somebody say hallelujah. Hallelujah. Open your mouth and say I am a man of faith. I am a woman of faith. வாய்களை திறந்து சொல்லுங்கள் நான் விசுவாசத்தின் மனுஷன். நான் விசுவாசத்தின் மனுஷி. Amen. So when the devil initiated the conversation, அதன் அந்த பிசாசு இந்த சம்பாஷணையை துவங்கின போது, the beginning itself is problem. ஆரம்பமே பிரச்சனை. You must have a discernment. உங்களுக்கு பகுத்தறிவு தேவை. Sometimes when people talk to you, they pick up on the wrong note. சில நேரம் ஜனங்க உங்ககிட்ட பேசும்பொழுதே தவறான இடத்துல தான் ஆரம்பிப்பாங்க. You need to have the discernment. உங்களுக்கு பகுத்தறிவு தேவை. You need to apply brakes. அங்க நீங்க ஒரு தடையை உண்டாக்கி கொள்ள வேண்டும். You understand what I'm saying? Don't yield to that. அதோ அதுக்கு நீங்க விட்டு கொடுக்க கூடாது. Without discernment you're going to be losing your time and your gifts.
நீங்கள் பகுத்தறிவு இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய நேரமும் உங்களுடைய வரங்களும் வீணாகும். So he said, if you are the son of God, அவர் சொன்னது நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். Lot of times we are getting provoked by people. நேகமுறை நாம் மக்களாலே இப்படி குத்தப்படுகிறோம், தூண்டப்படுகிறோம். And the devil was trying to provoke Jesus. பிசாசானவன் இயேசுவை அப்படி தூண்ட பார்த்தான். Have you seen people trying to provoke you? அநேகமுறை பார்த்திருக்கிறீர்களா, ஜனங்கள் உங்களை தூண்டுவார்கள். No, you keep quiet and quiet and quiet while they try to provoke you. அமைதியா இருந்து கொண்டே இருந்தாலும் அவர்கள் அப்படியே தூண்டுவார்கள். They will speak 100 words to get that one word out of your mouth so that they can blame you. 100 வார்த்தை பேசி உங்க வாயில அந்த ஒரு வார்த்தை வந்து எப்படியாகிலும் உங்களை குற்றப்படுத்த வேண்டும் என்று பேசுவார். No, don't look at your wife. மனைவியை பார்க்காதீர்கள். Don't look at your husband. கணவரையும் பாராதீர்கள். I'm not suggesting anything nor I am prophesying. உங்ககிட்ட எதையும் நான் கருத்தும் சொல்லவில்லை, தீர்க்க தரிசனமும் உரைக்கவில்லை. That's a fun side. அது ஒரு விளையாட்டுக்கு சொன்னது. But now look at how Jesus replies. எப்படி இயேசு பிரதியுத்தரம் உரைக்கிறார் பாருங்க. The devil always gives a suggestion. பிசாசானவன் எப்பொழுதே கருத்தை சொல்லுவான். He said, tell the stone. கல்லை பார்த்து சொல்லு. Speak to the stone. கல்லை பார்த்து பேசும். Sometimes the devil knows the suggestion is very powerful. ஏனென்றால் பிசாசுக்கு தெரியும் இப்படி சொன்னால் அதில் வல்லமை இருக்கிறது என்று. Right? You tell the child, you know, don't eat the candy, that's a commandment. பாருங்க பிள்ளையை பார்த்துட்டு, இது ஒரு கட்டளை, அந்த சாக்லேட்டை சாப்பிடாதே. Don't touch the chocolate. அந்த சாக்லேட்டை தொடாதே. Right? That's one thing. அது ஒரு காரியம். But you can also say in a different way. இன்னொரு வித்தியாசமான விதத்திலும் சொல்லலாம். How do you say that? எப்படி சொல்வீர்கள்? You suggest something. நீங்க ஒரு கருத்தை சொல்லலாம். Right? Look at the child, no? There's a candy in the fridge. I don't think you like it, isn't it? குளிர்சாதன பெட்டியிலே சாக்லேட் இருக்கிறது, உனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். That means go for it. அப்படினா போ எடுன்னு அர்த்தம். No, directly or indirectly, I want to tell you, the devil like to give a lot of suggestions. பாருங்க, நேரடியாகவோ இல்லை என்றால் எதிர்மறையாகவோ பிசாசன் அநேகமுறை கருத்துக்களை சொல்லுவான். Whenever God gives a command, he says, why not? எப்பொழுதும் கர்த்தர் கட்டளை கொடுக்கும்போது ஏன் செய்யக்கூடாது? Don't eat that fruit. அந்த கனியை சாப்பிடாதே. He will tell you, why not? உடனே பிசாசு சொல்லுவான், ஏன் சாப்பிடக்கூடாது? Now listen. இப்பொழுது கவனியுங்கள். Verse 4 says. வசனம் 4 சொல்லுகிறது. Jesus answered. இயேசு பிரதியுத்தரம் சொன்னார். Somebody open your mouth and say, Jesus answered. அவர் பிரதியுத்தரமாக. That means he had the answer for the devil. அப்படின்னா பிசாசுக்குரிய பதில் அவரிடத்தில் இருந்தது. I want to tell you, the Spirit of God will give you the right kind of reply to counterattack every suggestion that comes from the pits of hell against you in Jesus' name. நரகத்தின் குழியிலிருந்து உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா கருத்துக்களுக்கும் விரோதமாக தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு சரியான பிரதியுத்தரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தருவாராக. Lot of times you like to use people against you. ஜனங்களை அவன் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவான். He can use even family members against you. உங்கள் குடும்பத்தின் நபர்களை கூட அவன் பயன்படுத்துவான். But if you have the Spirit of God, ஆனால் உங்களுக்குள் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார் என்றால், you must expose the demonic powers that are working behind the words of that person. அந்த நபருக்கு பின்னணியில் செயல்படுகிற பிசாசின் வல்லமைகளை வெளியரங்கமாக்கத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் அந்த வார்த்தைகளின் பின்னணியில் இருப்பதை காண்பிக்க முடியும். When Peter said, this should not happen to you, you should not go to the cross. பேதுருவானவன் இயேசுவை நோக்கி, இது உங்களுக்கு சம்பவிக்க கூடாதே, உமக்கு சம்பவிக்க கூடாதே, நீ சிலுவைக்கு செல்ல கூடாதே. Jesus never said, oh good, now I'll reconsider that. இயேசுவை பார்த்து, ஆ நல்லா நன்றாக இருக்கிறதே, நான் அதை குறித்து சிந்திக்கிறேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. Thank you for loving me so much. என்னை இவ்வளவாய் நேசிப்பதினாலே நன்றி செலுத்துகிறேன். All these fellows, they don't have any concern for me. இந்த பார் மற்றவங்களுக்கெல்லாம் என் மேல் அக்கறையே இல்லை. But you love me so much. ஆனால் பேதுரு, என்னவாய் நேசிக்கிறாய். Even I don't want to go to the cross. நானும் சிலுவைக்கு போக நினைக்கல. And exactly you have spoken what I was thinking in my mind. மனசுல என்ன நினைச்சனோ அப்படியே பேசுறப்பா. Did you say like that? ஏஸ் அப்படி சொன்னாரா? He exposed the demonic
spirits that were operating behind Peter using him, using his mouth. பாருங்கள் பேதுருவையும் அவனுடைய வாயையும் பயன்படுத்தத்தக்கதாய் அவனுக்கு பின்னணியில் செயல்பட்டு பிசாசின் வல்லமைகளை ஆவிகளை அவர் வெளியரங்கமாக்கினார். He said, "Get behind me, Satan." எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொன்னார். Peter would have not turned around and looked at somebody else, said anybody else apart from me. பேதுரு வரல திரும்பி பார்த்து என்ன தாண்டி வேற யாராவது இருக்காங்களான்னு பார்த்திருப்பான். No, you know, he was rebuking the spirit that was operating behind Peter. பேதுருக்கு பின்னணியில் செயல்பட்ட அந்த ஆவியை இயேசு கடிந்து கொண்டார். If you are rich in your anointing, நீங்களுடைய அபிஷேகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, If you are trained by the word of God, தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கும் பொழுது, You can scan demons and its presence and its activities just like that. நீங்கள் பிசாசுனுடைய கிரியைகளையும் நடவடிக்கைகளையும் பிரசன்னத்தையும் அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். Jesus did not want even consider what Peter said. பேதுரு சொன்னதை இயேசு எடுத்துக்கொள்ள கூட விரும்பவில்லை. Straight away said, "Get behind me, Satan." நேரடியாக பார்த்து சொன்னார், "எனக்கு பின்னாக போ சாத்தானே." It was not between Jesus and Peter. அது இயேசுவுக்கும் பேதுருக்கும் இடைப்பட்ட விஷயம் அல்ல. It was between Jesus and Satan. அது இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் இடைப்பட்ட விஷயம். You understand what I was saying? சொன்னதை புரிந்து கொண்டீர்களா? Hello. So Jesus answered. இயேசு பிரதியுத்தரமாக, I wish in all of us we had the answer for the devil, how it would be nice. பாருங்கள் பிசாசுக்கு நேராக நம்ம எல்லாருக்கும் ஒரு பதில் இருக்கும் என்றால் எவ்வளவு அருமையாக இருக்கும். How nice it's going to be. எவ்வளவு அருமையானதாக அது இருக்கும். He comes to attack you. என்றால் அவன் உங்களை தாக்க அல்லவா வருகிறான். But you are filled with the knowledge and the wisdom from above. You carry the reply for all the demonic powers out of your mouth. You speed out in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே எல்லா பிசாசின் வல்லமைகளுக்கு எதிராக நீங்கள் பேசத்தக்கதாக பரத்திலிருந்து அந்த அறிவும் ஞானமும் உங்களை நிரப்பி இருக்கிறபடியாலே நீங்கள் பிரதியுத்தரம் உரைக்க முடியுமே. That's why I keep saying, now use your mouth in the kingdom of God. And then தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களை வாயை பயன்படுத்துங்கள் என்று நான் தொடர்ந்து சொல்கிறேன். Don't be like in a mute person. ஏதோ ஊமையான ஆளை போல இராதிருங்கள். No, in the kingdom of God, use your mouth. தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களை வாயை பயன்படுத்துங்கள். Now by confessing you receive. அப்படி பேசி அடுத்து சொல்வதினாலே பெற்றுக்கொள்கிறீர்கள். When you believe in your heart, you are justified. உங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்தால் நீதிமான்களாக்கப்படுவீர்கள். But only when you confess with your mouth, you are saved. ஆனால் உங்களை வாயினாலே அறிக்கை பண்ணும்பொழுதே நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். Unless until you confess, you don't receive the power of God. நீங்கள் அறிக்கை பண்ணாத பட்சத்தில் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதில்லை. That's why I say, keep opening your mouth. அதனால தொடர்ந்து சொல்கிறேன், வாயை திறந்து கொண்டே இருங்கள். Hallelujah. Praise the Lord. So Jesus answered. இயேசு பிரதியுத்தரமாக, He said, "It is written." எழுதி இருக்கிறதே என்று சொன்னார். Praise God. What did he say? என்ன சொன்னார்? It is written. எழுதி இருக்கிறதே. Open your mouth and say, "It is written." வாய்களை திறந்து சொல்லுங்கள், எழுதி இருக்கிறதே. Now he thought it's a good time to teach the devil some little Bible. அவர் நினைத்தார், இந்த நேரம் பிசாசுக்கு கொஞ்சம் பைபிள் சொல்லி தர நல்ல நேரம். Now he was not speaking in tongues. அவர் அந்நிய பாஷை எல்லாம் பேசவில்லை. You know, he was not calling upon the Father. பிதாவை நோக்கி கூப்பிடவும் இல்லை. No, the Bible says, he said, it is written. வேதத்தில் அவர் சொன்னதை சொல்லி இருக்கிறார், எழுதி இருக்கிறதே. That means, you know, I'm positioned in the word. நான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தேவனுடைய வார்த்தையிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறேன். He told the devil, I'm coming against you from the word. அவர் பிசாசை நோக்கி சொன்னது, நான் வார்த்தையில் இருந்து உனக்கு எதிராக வருகிறேன். I give my reply to you from the word. உனக்குரிய பிரதியுத்தரத்தை வார்த்தையில் இருந்து சொல்லுகிறேன். The answer is found in the written word of God. பதிலானது எழுதி இருக்கிற வார்த்தையிலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. And he said, I know the word. அவர் சொன்னது எனக்கு வார்த்தை தெரியும். Amen. And that was the basis or the foundation for Jesus to counter attack the devil. பிசாசை திரும்ப எதிர்ப்பதற்கு அதுவே அடிப்படை, அதுவே அஸ்திபாரம். Hallelujah. It is written. எழுதி இருக்கிறதே. It's written. எழுதி இருக்கிறதே. I want to tell everybody, know the written word of God. உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொள்கிறதான காரியம், எழுதி இருக்கிற வார்த்தையை அறிந்து கொள்ளுங்கள். The Spirit of God will teach you the word much ahead of the attack of the devil. பிசாசுடைய தாக்குதலுக்கு மிக முன்னதாகவே தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு வார்த்தையை
கொடுத்து விடுவார். Listen to me carefully. என்னை கவனமாக கேளுங்கள். Maybe you know two days from now you're going to be attacked by the devil. ஒருவேளை இன்றிலிருந்து ரெண்டு நாளைக்குள்ளாக பிசாசு உங்களை தாக்க போகிறான் என்று வைத்துக் கொள். I want to tell you he's going to be teaching you the word today and tomorrow. இன்றும் நாளையும் அவர் வார்த்தையை உங்களுக்கு போதித்துக் கொண்டிருப்பார். What are the devil plans against you? It is exposed in the light of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் வெளிச்சத்திலே பிசாசு உங்களுக்கு விரோதமாக செய்கிற எல்லா திட்டங்களும் வெளியரங்கமாக்கப்படுகிறது. You know the devil knows that we do not know about his plans. பிசாசுக்கும் தெரியும் அவருடைய திட்டங்கள் நமக்கு தெரியாது. But now what he should know is the one whom we worship, he knows every plan that is formed against you right from the pits of hell in Jesus name. பாருங்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நரகத்தின் குழியிலே உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா திட்டங்களும் நீங்கள் ஆராதிக்கிற அந்த தேவனுக்கு தெரியும் என்று அவனுக்கு தெரியும். Amen. Hallelujah. That's why he said even the weapon that is formed against you will not prosper. அதனால அவர் சொன்ன உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் எதுவும் வாய்க்காதே போ. That means when the devil is shaping a weapon against you, the Holy Spirit started working much ahead of the devil to give you the written word of God. ஆன் உங்களுக்கு விரோதமாக ஒரு ஆயுதத்தை அவன் உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுதே எழுதி இருக்கிற வார்த்தையின்படி அவன் தாக்குதல் வருவதற்கு முன்பாகவே தேவனுடைய ஆவியானவர் கொடுத்து விடுவார். Holy Spirit is proactive. எப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் முன்னதாகவே செயல்படுகிறவர். That's why you have to be very careful in listening to the word all the time. அதனால் எப்பொழுதே தேவனுடைய வார்த்தையை கவனிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Because the Spirit of God is going to give you today, you have to use it tomorrow against the devil. என்னால் தேவ ஆவியானவர் இன்று கொடுக்கிற வார்த்தையை நாளைக்கு நீங்கள் பிசாசுக்கு விரோதமாக செயல்படுத்த வேண்டியதாய் இருக்கும். Because the word of God is the sword of the spirit. என்னால் தேவனுடைய வார்த்தையானது ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. And we don't use the sword in our hands. நம்முடைய கரத்திலே இந்த பட்டயத்தை நாம் பயன்படுத்துவதில்லை. In the physical realm we use the sword through our hands. இயற்கையின் மண்டலத்திலே நாம் பட்டயத்தை நாம் கையிலே பயன்படுத்துகிறோம். But in the spirit realm, ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் how do you use the sword? எப்படி பட்டயத்தை பயன்படுத்துவது? Through your mouth. நாம் வாய் மூலமாக பயன்படுத்துகிறோம். When you speak the word of God. நீ தேவனுடைய வார்த்தையை பேசும்பொழுது. It goes on like a sword slaying the enemy. எதிரியை அப்படியே வீழ்த்தத்தக்கதாக அது ஒரு பட்டயமாக கிளம்புகிறது. Somebody shout hallelujah. Hallelujah. We control the spirit world by speaking the word of God. தேவனுடைய வார்த்தையை பேசுவதின் மூலமாக ஆவிக்குரிய மண்டலத்தை கட்டுப்படுத்துகிறோம். So I want to tell everybody. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுங்க. Speak the word. தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. Confess the word. தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. You may be driving a car. வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருக்கலாம். But shout the word of God. தேவனுடைய வார்த்தையை சத்தமாக சொல்லுங்க. Amen. You may be in your house. வீட்டிலே இருக்கலாம் வேலை செய்து கொண்டு. You may be cooking. சமைத்துக் கொண்டிருக்கலாம். But open your mouth and keep speaking the word of God. வாய்களை திறந்து நீங்கள் அப்படியே சத்தமாக வார்த்தையை சொல்லிக் கொண்டிருங்க. Because you are releasing the power of God in your home. என்ன உங்கள் வீட்டிலே தேவனுடைய வல்லமையை நீங்கள் கட்டவிழ்க்கிறீர்கள். In your cabin, in your office, when you're sitting alone, speak the word of God. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் அலுவலகத்திலே தனியாக உட்கார்ந்திருக்கிற அந்த இடத்திலே பேசுங்க. Every time you speak the word under the anointing of the spirit, I want to tell you, you create spiritual tremors in the spirit realm against the power of the enemy. பிசாசு எதிரின்டைய எல்லா வல்லமைக்கும் விரோதமாக ஆவிக்குரிய மண்டலத்திலே ஆவிக்குரிய அதிர்வுகளை நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆவியில் நிறைந்த வார்த்தைகளை பேசும் பொழுது உண்டாக்குகிறீர்கள். When the devil looks at you, பிசாசு உங்களை பார்க்கும் பொழுது, you know where does he look at? எங்கே அவன் பார்க்கிறான் தெரியுமா? Hello. He doesn't look at your car. உடைய வாகனத்தை பார்ப்பதில்லை. Or the big house where you live. பெரிய வீட்டிலே வாழ்கிறீங்களே அங்கே பார்ப்பதில்லை. Or not, he's not looking at the money in the bank. வங்கியில் இருக்கிற பணத்தை பார்ப்பதில்லை. He is looking at your mouth. வாயை தான் பார்க்கிறார். What is there in the mouth of this man? இந்த மனுஷனுடைய வாயில என்ன இருக்குது? Because the attack is going to come from your mouth. என்றால் அங்கிருந்து தான் தாக்குதல் வர போகிறது. He is looking for the fiery sword out of your mouth. அவர் வாயிலிருந்து வருகிற அந்த ஆவிக்குரிய அக்கினியின் பட்டயத்தை தான் பார்க்கிறார். He cannot touch the man or woman of God who knows the word and who can speak the word. வார்த்தையை அறிந்து பேசுகிற ஒரு மனுஷனையும் மனுஷியும் அவன் தொடக்கூட முடியாது. Because that is the sword of the spirit. என்றால் அதுவே ஆவியின் பட்டயம். That's what the Bible says. அதனால்தான் வேதம் சொல்லுது. Put on the full armor of God. சர்வாங்க அந்த ஆயுதத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுது. You can take your stand against the devil's schemes. எல்லா பிசாசுடைய திட்டங்களுக்கு விரோதமாக நீங்கள் நிற்கத்தக்கதாக போட்டுக்கொள்ள வேண்டும். The one of the things he said, take up the sword of the spirit, which is the word of God. தேவனுடைய வசனமாகிய அந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். And then pray in the spirit on all occasions. எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆவியிலே ஜெபிக்க வேண்டுமா? What the Bible says? எதை வேதம் சொல்லுகிறது? Before you pray, நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக, you must take up the
swallow the spirit which is the word of God. தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். Are you listening to me? என்னை கவனிக்கிறீர்களா? Wave your hands. எல்லா கரங்களையும் அசைத்து காட்டுங்கள். I'm talking of the devil. நான் பிசாசை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். Don't allow him to control your mind. உங்களுடைய சிந்தையை கட்டுப்படுத்த இடம் கொடாதீர்கள். You may struggle to listen to what I'm saying. நான் சொல்லுகிறதை நீங்க ஒருவேளை கவனிக்க நீங்க போராடணும். Sometimes mouth could be bound. சில நேர நம்ம வாய் கட்டப்பட்டிருக்கும். You know, sometimes the devil binds our mouth. சில நேர பிசாசுடைய வாய் கட்டுவான். You know, you just inflates our pride in you, saying, "No, don't shout." பாருங்க பெருமையும் கௌரவத்தையும் அப்படியே ஊதிட்டு சொல்லுவான், கத்தாதே. No, just don't pray loudly. ரொம்ப சத்தமாலாம் ஜெபிக்காதே. No, just behave decently. ரொம்ப டீசன்டா இரு. Hello, when we were living in sin, did we behave decently? அந்த பாவத்துல வாழ்ந்ததுல ரொம்ப நாகரீகமா தான் இருந்தோமா? No, when we were drunk, did we behave decently? குடித்திருந்த போது ரொம்ப நாகரீகமா இருந்தோமா? When people were fornicating, did we behave decently? வேசித்தன செய்கிறவங்கலாம் ரொம்ப நாகரீகமா தான் இருந்தோமா? No, go around, look at the people in the world who come into, who get into a lot of sin. பாருங்க உலகத்துல பாக்குற எவ்வளவு பாவங்களை செய்வர்களை பார்க்கிறோம். They live in open shame. பாருங்க வெளியரங்கமான வெட்கத்துல வாழறாங்க. They think it's their glory. அது அவங்களுடைய மகிமை என்று நினைக்கிறார்கள். You understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? So why in the world, in the kingdom of God, you and I, we have to be so called decent. அதனால ஏன் தேவனுடைய ராஜ்யத்துல ஏன் ரொம்ப நாகரீகம்னு நினைக்கிறோம் தெரியல. Open your mouth. வாய்களை திறங்க. Be like a child. சின்ன பிள்ளை போல இருங்க. Somebody say amen. Amen. When you have to praise, praise with all your heart. பாருங்க நீங்க துதிக்கணும். When you pray, open your mouth and begin to pray. வாய்களை திறந்து ஜெபிக்கணுமா? ஜெபிங்க. Hallelujah. The devil cannot read your mind. என்ன பிசாசு உங்க சிந்தனையை பார்க்க முடியாது. No, God understands, you know, what you pray in your heart. உங்க இதயத்தில் என்ன ஜெபித்தாலும் ஆண்டவருக்கு புரியும். But your prayer is going to be a warfare prayer. ஆனா யுத்தத்துக்குரிய ஜெபமாய் உங்க ஜெபம் மாற வேண்டும். The devil must hear your prayer. பிசாசுக்கு நீங்க ஜெபிக்கிறது முதல்ல தெரியணும். No, you must bind through your prayer. உங்களுடைய ஜெபத்தினாலே அவனை கட்ட வேண்டும். You must use the word of God in your prayer. உங்களுடைய ஜெபத்திலே தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். That's what the Bible says. அதன் வேதம் சொல்லுகிறது. After having put on the full armor of God. என்ன இந்த சர்வாங்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்த பிறகு. Then take up the sword of the spirit which is the word of God. தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? And then the Bible says pray in the Holy Ghost afterwards. அதற்கு பிறகு தான் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். Now everybody listen to me. எல்லாரும் என்னை கவனியுங்க. How many of you listening? எத்தனை பேர் கவனிக்கிறீர்கள்? This is a terrific combination in the kingdom of God. இது ஒரு அபாயகரமான இணைப்பு. Are you listening to me? What did he say? எதை நான் சொல்ல? The first thing is the sword of the word of God. முதல்ல ஆவியின் பட்டயம், அதாவது வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். Sword of the spirit which is the word of God. வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். When it's combined with praying in the Holy Ghost. ஆவியிலே ஜெபிக்கிற ஜெபத்தோடு இந்த தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் இணையும் பொழுது, I want to tell you, in the heavenly is going to explode like a bomb. வான மண்டலங்கள் ஒரு வெடிகுண்டு வெடித்தது போல கிளம்ப போகுது. It's going to explode like a bombshell. ஒரு அந்த bombshell வெடித்தா, வெடிகுண்டு வெடித்தா எப்படி இருக்கா? அப்படி வெடித்து கிளம்புற சக்தி. It will bring down the strongholds of the devil. பிசாசுடைய அரண்களை அப்படி விழத்தள்ளும். Amen. Amen. Not only praying in the spirit. ஆவியில ஜெபிக்கிறது மட்டும் இல்ல. But we hold the word of God. தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்கிறோம். Amen. That's why I want to tell you all those who pray in tongues. அதான் ஆவியில ஜெபிக்கிற அந்த அன்னிய பாஷையில ஜெபிக்கிற எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன். You know, just praying in tongues is not enough. வெறும் அன்னிய பாஷையில பேசினா மட்டும் போதாது. Know the written word of God. எழுதி இருக்கிற வார்த்தையை நீங்க அறிந்திருக்கணும். I'm not trying to say knowing about the word of God. நான் வேதத்தை பற்றி அறிந்திருப்பதை பற்றி பேசல. What I'm saying is knowing the written word of God. நான் சொன்ன வார்த்தை எழுதி இருக்கிற வசனங்கள் தெரியணும். Know it as it is written. எழுதி இருக்கிற படியே தெரியணும். That means you have to by heart it. அப்படினா நீங்க மனப்பாடம் செய்ய வேண்டும். Hello, are you listening to me? கவனிக்கிறீர்களா? Amen. Put in some effort every day. ஒவ்வொரு நாளும் சில முயற்சி எடுங்க. Like a little boy, a girl now who studies the textbook, put in some effort to by heart the word. பாடங்களை படிக்க சின்ன பிள்ளைங்க எப்படி முயற்சி எடுக்கறங்களோ அப்படி நீங்க வேத வசனங்களை படிக்க முயற்சி எடுக்க வேண்டும். Amen. Let the word be written on the tablet of your heart. இதயமாகிய பலகையிலே அந்த வார்த்தைகள் எழுதப்படட்டும். Do it seriously. நீ தீவிரமாய் செய்ய வேண்டும். At least one word every day. ஒவ்வொரு நாளும் ஒரு வசனமாகிலும். Then tell the Holy Spirit. கர்த்தாவினிடத்தில் சொல்லுங்க. Lord God, this word. ஆண்டவரே, till I die, I don't want to forget this word. இந்த வார்த்தையை காத்துக்கொண்டு நான் மரிக்கும் வரை நான் மறக்க விரும்பலப்பா. Remind about this word. இந்த வார்த்தையை நினைப்பூட்டுங்கப்பா. Tell me when to use this word. எப்பொழுது அதை பயன்படுத்த வேண்டும் சொல்லுங்கப்பா. The Holy Spirit is going to help you. பரிசுத்தாவின் உங்களுக்கு உதவி செய்வார். Amen. So I'm talking about a powerful combination between the sword of the spirit, which is the word of God, combined with praying in the Holy Ghost. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயமும்
ஆவியினாலே ஜெபம் பண்ணுகிறதானே இந்த அபாயகரமான இணைப்பை பற்றி பேசுகிறேன். Now when it's combined together, இது இரண்டும் இணைக்கப்படும் பொழுது, it shakes the kingdom of devil. பிசாசுடைய ராஜ்யத்தை அது அசைக்கிறது. It pulls down the strongholds of Satan. சாத்தானுடைய அரண்களை விழத்தள்ளுகிறது. That's why Paul says, நான் பவுல் சொல்கிறார், I pray in the spirit. நான் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, but I also pray with understanding. கருத்தோடும் ஜெபம் பண்ணி. He is talking about praying using the word of God. தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிப்பதை பற்றி பேசுகிறார். Hallelujah. Are you learning something? ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்கிறீர்களா? Amen. How many of you learned something tonight? இன்று ராத்திரி எத்தனை பேர் கற்றுக்கொண்டீர்கள்? Stand on the word. வார்த்தையின்படி நில்லுங்கள். Face the devil with the word. பிசாசை வார்த்தையின்படி எதிர்கொள்ளுங்கள். Face your situations with the word. உங்கள் சூழ்நிலைகளை வார்த்தையினாலே எதிர்கொள்ளுங்கள். When you begin to speak, say it is written. பேசுவதற்கு முன்பாக எழுதி இருக்கிறபடியே என்று சொல்லுங்கள். Hallelujah. I don't care who says what about you. உங்களை பற்றி யார் என்ன பேசுகிறார் என்று எனக்கு அக்கறை இல்லை. Start from the word. வார்த்தையிலிருந்து ஆரம்பியுங்கள். They can tell you 101 things. உங்களை பற்றி 101 வார்த்தைகளை பேசலாம். No, they can just what they say, you know, they can blow things out of proportion. எல்லாம் தான் அர்த்தமே இல்லாம பூதாகரப்படுத்தலாம். No, some people are always excited. சில பேர் எப்பவுமே பரவசப்படுவாங்க. Do you know? தெரியுமா? ஐயோ ஐயோ. Oh no, there are some good actors. நல்ல நடிக்கறவங்க பாருங்க. And I want to tell you, when you talk about some bad news, be cool. சிலர் சில மோசமான செய்தியை பேசும்போது அப்படியே கூலா இருங்க. Don't give heart attack to people. மக்களுக்கு அப்படியே இதயத்துல அப்படியே அத அட்டாக் கொடுத்துறாதீங்க. You know, say it with wisdom. ஞானத்தோட சொல்லுங்க. Amen. Hallelujah. What I was saying before this? இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? Praying with understanding. கருத்தோடு ஜெபிப்பது. Now what I was trying to say is start from the word. வார்த்தையிலிருந்து ஆரம்பியுங்கள். I know a lot of things can be spoken against you. உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு காரியங்கள் பேசப்படலாம். Just keep quiet. அமைதியாக இருங்க. But start from the word. வார்த்தையிலிருந்து ஆரம்பியுங்கள். Lord, it is written in your word. ஆண்டவரே, இது உம்முடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. I am healed by your stripes. உம்முடைய வார்த்தையினாலே நான் சொஸ்தமானேன். Start from the word. உம்முடைய வார்த்தையிலிருந்து ஆரம்பியுங்கள். Lord, it is written in your word. உம்முடைய வார்த்தையில் எழுதி இருக்கிறது. I will live by every word that comes out of the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் பிழைக்கிறேன். Lot of people may say a lot of things. அநேகம் பேர் அநேக காரியங்களை சொல்லலாம். You may not prosper. நீ செழிக்க மாட்டாய். Your business will fail. உன்னுடைய வியாபாரம் தோல்வியாகும். You're going to be in trouble. நீ பிரச்சனைக்குள்ளாவாய். But sir, you say it is written. ஆனால் நீங்க சொல்லுங்க எழுதி இருக்கிறதே. The Lord shall supply all my needs according to his glorious riches. அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே அவர் என் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். I want to tell you here afterwards. இதிலிருந்து many of you அநேகர் you're going to open your mouth and say it is written. அநேக வாய்களை திறந்து சொல்ல போகிறீர்கள் எழுதி இருக்கிறதே. No, I'm not speaking my imagination. என்னுடைய கற்பனையை நான் பேசவில்லை. I'm not hearing what I heard somewhere. எங்கிருந்தோ கேட்டதை நான் பேசவில்லை. But I speak what is written. எழுதி இருக்கிறபடியே பேசுகிறேன். Somebody open your mouth and say it is written. வாய்களை திறந்து சொல்லுங்கள் அது எழுதி இருக்கிறதே. That means அப்படி என்றால் your case is a settled one. உங்களுடைய வழக்கு முடிவு செய்யப்பட்ட ஒன்று. It is done. அது முடிந்தது. When you say it's written, நீங்கள் எழுதி இருக்கிறதே என்று சொல்லும் பொழுது, we are talking about documentation. நாம் எழுதி இருக்கிற நிருபத்தை பேசுகிறோம். Something like another, the verdict of the judge has been written. எப்படி என்றால் ஒரு நியாயாதிபதியின் அந்த முடிவு எழுதி இருக்கிற தீர்ப்பின்படி வருகிறது. The king of kings and the lord of lords, he says, I have already settled a matter because it is written in my word. Refer to the document. பாருங்கள், எழுதி இருக்கிற அந்த டாக்குமெண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த எழுத்தை பற்றி ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக அவர் சொல்லுவார், நான் எழுதி இருக்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. சந்தேகத்தால் உங்களை இந்த டாக்குமெண்டை நீங்கள் காட்ட வேண்டும். Somebody say hallelujah. Know your document. உங்களுடைய டாக்குமெண்ட் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். Know your rights. உங்களுடைய உரிமைகள் உங்களுக்கு தெரிய வேண்டும். Know your power. உங்களுடைய வல்லமை உங்களுக்கு தெரிய வேண்டும். Know who you are. நீங்கள் யார் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Because it is written. ஏனென்றால் அது எழுதி இருக்கிறதே. Somebody say it is written. சொல்லுங்கள், எழுதி இருக்கிறதே. It's written. அது எழுதி இருக்கிறதே. It is a finished matter. அது முடிந்த ஒரு காரியம். It is a settled matter. அது முடிக்கப்பட்ட ஒன்று. But the Lord says done for me. கர்த்தர் சொன்னது எனக்காக செய்யப்பட்ட ஒன்று.
How do you like it? எப்படி அது உங்களுக்கு பிடித்திருக்கிறது? The Lord provided the solution even before the devil could bring the problem. பாருங்கள், பிசாசான உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களுக்கு தீர்வை வைத்து விட்டார். Amen. You just pronounce the verdict based on what is written. எழுதியிருக்கிற படியே தீர்ப்பை நீங்கள் பிரகடனப்படுத்த வேண்டியதுதான். Hallelujah. That's your victory. அது உங்களுடைய வெற்றி. That is your status. அது உங்களுடைய ஸ்தானம். Glory to God. Hallelujah. We'll continue to learn next week. தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் கற்றுக்கொள்வோம். என்னோடு கூட எழுந்து நிலங்கள் பார்ப்போம். Hallelujah. Lift your hands and begin to pray, everyone. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்கள் பார்க்க. And say, I will go by the word. சொல்லுங்கள், நான் வார்த்தையின்படி சொல்லுவேன். I'm not going to be shaken. நான் அசைக்கப்படுவதில்லை. Because it's written. ஏனென்றால் எழுதப்பட்டிருக்கிறது. Tell unto the Lord, my case is settled, Lord. ஆண்டவரே சொல்லுங்கள், என் வழக்கு தீர்வு செய்யப்பட்ட ஒன்று. I'm not going to accept the ifs and buts from the devil. பிசாசினிடத்தில் ஆனால் இருக்குமா என்ற காரியங்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். And all there's no room for doubt in my life. என் வாழ்க்கையிலே சந்தேகத்திற்கு எந்த இடமும் இல்லை. I decree and declare what is written. எழுதியிருக்கிறபடியே நான் நிர்ணயப்படுத்தி பிரகடனப்படுத்துவேன். I will decree what is written. நான் எழுதியிருக்கிறதை நிர்ணயப்படுத்துவேன். It will be established for me. அது எனக்காக ஏற்படுத்தப்படும். It is done for me. அது எனக்காக செய்யப்பட்டது. It is finished for my sake. எனக்காகவே அது தீர்வு செய்யப்பட்டு விட்டேன். நான் பிழைக்கிறேன். My mouth is filled with the word of God. தேவனுடைய வார்த்தையாலே என் வாயானது நிரப்பப்பட்டிருக்கிறது. All the time I release the word. எந்த சமயத்திலும் நான் வார்த்தையை நான் கட்டவிழ்க்கிறேன். I command the word. நான் வார்த்தையை கட்டளையிடுகிறேன். I proclaim the word. நான் வார்த்தையை பிரகடனப்படுத்துகிறேன். I celebrate the word. வார்த்தையை நான் கொண்டாடுகிறேன். The truth has set me free. என்ன தேவனுடைய சத்தியம் என்னை விடுதலையாக்கிற்று. My roots are on the word of God. தேவனுடைய வார்த்தையிலே என் வேர்கள் இருக்கிறது. I'm planted like a tree by the rivers. இப்படியாக நதி நடத்திலே நாட்டப்பட்ட ஒரு விருட்சத்தை போல நான் இருக்கிறேன். I'm fully supplied. நான் முழுமையும் பராமரிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு நாளும் நான் வறண்டு போவதில்லை. God is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். I shall not want. நான் தாட்சி அடையே. I will not lack any good thing in my life. என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் குறைவுபடாது. Oh, the lions and the young ones may lack something. ஓ சிங்கம் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். But those who love the Lord, trust the Lord, they will not lack anything. ஆனா கர்த்தரை நேசிக்கிறவளுக்கு நம்புகிறவளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. This is the year of breakthroughs. இந்த வருஷம் எனக்கு விடுதலைகளை வருஷம். My breakthroughs. என்னுடைய விடுதலைகளை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். Every spirit of limitation. எல்லா கட்டுப்படுத்துகிற ஆவி. I break free in Jesus name. இயேசுவின் நாமத்திலே நான் விடுவித்துக் கொள்ளுகிறேன். I'm moving forward. நான் முன்னேறி செல்கிறேன். I'm moving forward. நான் முன்னேறி செல்கிறேன். I'm the head and not the tail. நான் வாலாக அல்லே தலையாக இருக்கிறேன். I will be always on the top and never at the bottom. நான் கீழாக அல்லே எப்பொழுதும் மேலாகவே இருப்பேன். I receive my deliverance in Jesus name. இயேசுவின் நாமத்தில் என் விடுதலையை பெற்று. Come on, put your hands together and receive it now. Receive it now. Receive it now. In Jesus' name. Jesus' name. You are free. Because it is written. You are free. Because it is written. You are healed. Because it is written. You have a future. Because it is written. You'll be blessed. Because it is written. You'll be the head and not the tail. Because it is written. Somebody open your mouth and say it is written. Oh, hallelujah. Sharana mama 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 mama. Lima raba mama mama na diyankura raba. Oh, Satena, mama, mama, mama. Hallelujah. I bless God's people, oh God. Deva junate aasuvadikirena. Let them go from here with the spirit of deliverance. Vidat
கற்பிக்கப்பட்ட ஆவியோடு அவர்கள் இங்கிருந்து செல்வார்களாக. Let them move forward. முன்னேறி செல்வார்களாக. I bless them in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். We ask everything in the most powerful name of Jesus. இயேசு என்ற அந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. 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 Hallelujah. Hallelujah.